ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ராக்கெட் எங்கே போக போகிறது தெரியுமா? யாருக்கும் தெரிஞ்ச கமெண்ட்டை சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம ராக்கெட் மூன் பேஸ் டூ கட்ட போகுது. மூன் பேஸ் ஒன் வீடியோ முன்னாடி அப்லோட் பண்ணிட்டோம். மூன் பேஸ் டூவோட பார்ட் மேலே ஒரு ரோவர் இருக்குல்ல, ஒரு இப்போ ரோவர் தான் அந்த மாதிரி நிலவில் இறங்க போகிறேன். இல்லையா லாஸ்ட்டில் ட்விஸ்ட் இருக்குது, ரொம்ப பயந்து அந்த ட்விஸ்டப்பட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஆங்கிள் படி ராக்கெட்டை திருப்பியாச்சு. இப்போ நம்ம அடுத்த அட்மாஸ்பியர் மேலே ரீச் பண்ணிட்டோம். இப்போ ஆர்பிட் பண்ண ஒருத்த சுட்டி, அதனால் நம்ம இன்ஜின் ஆன் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஆன் பண்ணி நம்ம ஆர்பிட் பண்ணலாம். ஆர்பிட்டிங் டேக் பிளேஸிங், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆர்பிட்னா நம்ம பூமியை விட்டு ஒரு ரவுண்டு போட்டாடா வட்டம் விடுத்துன்னு அர்த்தம். நம்ம எவ்வளோ வேகமாக வட்டம் வரணும்னா, வேகமாக வட்டம்னா அந்த டாட் முன்னாடி போயிடும், ரொம்ப மெதுவாக இருக்கிறோம் தான் நல்லா இருக்காது. சரி, இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஆர்பிட்டை பிடிச்சிட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூணு தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸு நம்ம மூணில் இருக்கு. ஃபஸ்ட்டு பிளேஸ் பேஸுக்கு ரெட்லே செகண்ட் பேஸு வைக்க போகிறோம், வச்சிட வேண்டிதான். சரி, மூணு நேவி கேட்டு கூட்டுக்கலாம். கரெக்டாக நல்ல நே ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் நின்றுட்டேன், அதனால் தப்பிச்சிட்டேன். ஃபியூல் காலியாக போகுது. சரி, நம்ம ரோவரை லேண்ட் பண்ண வைக்கிற இன்ஜின் ஃபியூல் ஆன் பண்ணிப்போம். ரெண்டே ரெண்டு இன்ஜின் ஆன் பண்ணிக்கிறேன். நாலு இன்ஜின் வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க, யான் தெரியல. நான் அடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை வச்சேங்க, நாலு இன்ஜின் வச்சு வேஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்க, இப்போ நான் அழகாக போகலாம். இப்போ நான் பொறுமையாக போகலாம், பொறுமையாக போய்ட்டு மூணில் போய் சேர்மோ. நம்மளுக்கு இப்போ 600+ கிடச்சிருக்குது. அது வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம், அதாவது இன்ஜினை பூஸ்ட் பண்ணோம், ட்ரஸ்ட் பண்ணோம், எதுனா சொல்லலாம். சரிங்க, இப்போ மூணு கரெக்டாக ஆர்பிட் பண்ணுங்க. மூணு வந்து கிராவிடேஷனிங் லென்ஸ் அரவுடு, அந்த லைன் வந்து வளையும், அதான் கிராவிடேஷனல் லென்ஸிங். லைன் வளையும் போது கரெக்டாக போக முடியும். நான் திடீர்னு கிளிக் கொடுக்க பாருங்க, டைம் ராப் பண்ணிருக்கு. ஒரு இடத்துல நம்ம கிளிக் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக டைம் ராப் ஆகிடுமா, எனக்கே எப்படி தான் தெரியுங்க. சரிங்க, ஒரு கிளியர் டேபிட் போடுக்கலாம். ஏன்னா பழைய பாட்டெலாம் நம்ம பூமியில் சுட்டிச்சுக்கிற கேவலமாக அவர் பார்க்கவே. சரி, அங்கே ஒரு சேட்டலைட் சுட்டுதுல, அது வந்து CH1 சந்திராயன் 1 பேர் வச்சுக்கிறேன். அது நான் ஃபஸ்ட்டு பேஸ் கட்டும் போது விட்ட ராக்கெட், அதை பார்க்காம நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கோ. சரி, இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு பேஸ் இந்த இடத்துல நேராக நம்ம வச்சுப்போம். நேராக வச்சாதான் நம்ம அங்கே லேண்ட் ஆக முடியும். இது பேர் இந்த குயிக் சேவ் பண்ணிக்கலாம், 3-2 வச்சு. சரி, நம்ம இன்ஜினியர் ட்ரஸ்ட் பண்ணது மூலயமா நம்ம மூணில் ஒரு ஸ்ட்ரைட்டான லைனை உருவாக்கணும், ரவுண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டான லைன் உருவாக்கணும். அது எங்கன்னா நம்ம பேஸ் கிட்டே உருவாக்கணும். பேஸ் விட்டு ரவுண்ட் ரவுண்ட் பேஸ்னா நம்ம பெரிய பேஸ் கட்டவே முடியாது லாஸ்ட் வரைக்கும். அதனால் பொறுமையாக நம்ம லைனை கரெக்டாக அலைன்மெண்ட்டு போகலாம். சரி, சிலண்டர் இன்ஜின் ஆன் பண்ணி குறைக்கணும், ஆன் பண்ணும். இதில் லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டு நல்லா லேண்ட் ஆகும்போது போயிட்டேன் அந்த பாட்டோன்னு. அப்படி இப்போ வரப்போது பாருங்கள், நமக்கு கிட்டத்தட்ட 3 வந்தாச்சு. இப்போ நம்ம 5-1 கிட்ட வந்தாச்சு. பொறுமையாக நம்ம இன்ஜினை ஸ்லோ பண்ணிட்டே இருக்கிறோம். சரி, இப்போ கரெக்டாக நம்ம அலைன் பண்ணியாச்சு. இப்போ சைடில் எங்கேயும் போகாமல் பாடுவோங்க. நம்ம கீழேயும் ரொம்ப அதிகமாக போகக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது. ஏன்னா லேண்டுன்னு பண்ண போகிறோம். ஒரு 10 ms பர் செகண்ட் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் நம்ம பேசுறது கொஞ்சம் தள்ளிடுது, பரவாயில்ல. நம்ம கிட்ட ரோவர் வீல்ஸ் அதாவது அந்த ரோவர் வீல்ஸ் வச்சு அதுக்கிட்ட போயிடலாம். எப்படின்னு பாருங்கள், முதல்ல நம்ம ஸ்பேஸ் கட்டில் லேண்ட் ஆக போகிறோம். ஓ போச்சு, ஓ டோ, நம்மளோட சைடில் ஸ்பீடு அதிகமானதுனால இனிமேல் சாஞ்சிச்சு. ஜஸ்ட்டு மிஸ் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமானதுதான் நம்மளோட ஸ்பேஸை கிராஸ் ஆகிருக்கும். சரி, டாப் பாட்டை நம்ம கைட்டு விட்டுறோம், வேஸ்ட் பாட்டு. சரி, இதை எங்கேயோ ஃபாண்டு போச்சு, அதனால நம்மளுக்கு சேஃபு. அது நம்ம மேலே ஒன்று ஊண்டுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் போய்டும், நல்லா தப்பிச்சிட்டோம். அது எங்கேயோ போயிடுச்சு. இது திரும்ப 3 தான் வரப்போகுது, ஆனால் நம்ம பகுதியில் வராது, ரொம்ப நல்லது. சரி, நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட்கிட்ட போயிடலாம். 3-1 கிட்ட 3-2 வைக்கணும். இது பேர் வந்து 3-2 வைக்கலாம். 3-3 இந்த 3 வரத்துக்கு 3-3 வந்த கமாண்டில் சொல்லுங்க. 3-2 சூப்பராக இருக்கு. சரி, நம்ம கார் ரைடு பண்ணுற மாதிரி இரு மூணுலேயே சூப்பராக இருக்கு. சரி, நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் கிட்ட நிட்டுட்டு சோலார் பேனலை விரிச்சிடலாம், அதாவது ஆன் பண்ணிடலாம். அப்போ நமக்கு சோலார் எனர்ஜி கிடைக்கும். ஆன் பண்ணிட்டோம்.